குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பல பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா, எங்க இந்த வயசுல எப்படிங்க இவ்வளோ தெளிவாக பேசுறீங்க, எங்க இந்த வயசுல எப்படிங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம், எங்க இந்த வயசுல எப்படிங்க இப்படிலாம் உங்களுக்கு தோணுது, இப்படிலாம் இத்தனை கேள்வி கேட்குறீங்க, இது ஞானமா அதெல்லாம் எனக்கு தெரில, ஆனால் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஏதோ ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி தெரியுதுல்ல, இதுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா இந்த டிப்ஸ் மிகப்பெரிய டிப்ஸ். டிப்ஸ் மட்டும் இல்லை, மாபெரும் ரகசியமும் கூட. எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்வில் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சம்பவத்தொன்னினுடைய அந்த இடத்துக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு தன்னுடைய மனசை கொண்டு போக தெரியுதோ அவனுக்கு எல்லாம் கிடச்சிரும். என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியலையே, அது எப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டா அது எப்படி அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும், கேளுங்க. இப்போது எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவின்ற ஒன்று அமைஞ்சு ஒரு குழந்தைன்ற ஒன்று பிறந்து அந்த குழந்தைன்ற ஒன்று பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையினால் எப்படிலாம் பிரச்சனை வரும், எப்படிலாம் சந்தோஷம் வரும், ஏன் குழந்தை பெற்றுக்கணும், இவ்வளோ நாள் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க எப்படிலாம் அவங்களுடைய லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க, இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய தேவை என்ன, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய நீடு என்னன்ற இத்தனை விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு என்னோட மைண்டு முன்னாடியே கேள்வி ஞானத்தில் கேள்வின்ற ஒன்றை கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க. இப்போது எனக்கு கல்யாணம் ஆகணுன்ற அவசியம் இல்லை, குழந்தை பிறக்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த குழந்தை எனக்கு பல விஷயங்களை கொண்டு வந்து நடத்தணுன்ற அவசியமே இல்லை. இப்படி பிறந்தால் இது எங்கே போய் முடியும், இது எப்படிலாம் எனக்கு நடக்கும் அப்படின்ற அந்த பேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்போ அந்த மைண்டு ஒரே செகண்டில் அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துல போய் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன், மைண்ட் எங்கே போதோ அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோன்னு. அப்போது அந்த மைண்டை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திட்டீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இவ்வளோதாங்க விஷயம். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு அனுபவித்து சொல்லணுன்ற அவசியம் ஏதாவது இருக்கா? திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினார், அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் எழுதினார். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளையும் அவர் ஆண்டு அனுபவித்து பொண்டாட்டி பிள்ளைங்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, வறுமை, கஷ்டம், கவலை, ஒருத்தன் ஏமாத்திட்டு போகிற இத்தனையுமே அவர் அனுபவிச்சிருப்பார் அப்படி கிடையாது. அவர் அனுபவித்திருப்பார், எப்படி சுச்சுவேஷன் அனுபவிச்சிருக்க மாட்டார், மன லெவலில் இப்படி போனால் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மன ரீதியாக அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருப்பார். அவ்வளோதாங்க விஷயம். சுச்சுவேஷனுக்கு போனாலும் உங்கள் மனம்தான் அனுபவிக்க போகுது. சுச்சுவேஷன்ற ஒன்று நடக்கவே இல்லை, 10 வருஷம் கழிச்சு எனக்கு நான் கல்யாணம் நடக்க போதுன்னா இந்த செகண்டே என் மைண்டை கொண்டு அங்கே நிப்பாட்டிகிட்டே இருந்தேன், இப்பயும் அனுபவிக்க போகிறது என் மைண்டு தான். அப்போ மைண்டு தான் எல்லாமே. மைண்டு சுச்சுவேஷனுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போய் நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வகையில் தான் உங்களால் ஆயக்கலைகள் 64 மற்றவங்க ஹெல்ப்பே இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும், பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். கல்யாணம் ஆகணும்னு தேவையில்லை, கல்யாணத்தை பற்றி தெரியும், ஞானம் அடையணுன்ற அவசியமே இல்லை, ஞானத்தை பற்றி புரிஞ்சிடும், மற்ற மகான்கள் பற்றி தெரிஞ்சிடும், சித்தர்கள் பற்றி தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் பேச என்ன, ஒன்றே ஒன்று தான், சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்துக்கு உங்கள் மைண்டு போயிடணும், இப்படிலாம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கேள்வி ஞானம் போயிடுச்சுன்னு வைங்க, அற்புதமாக அனைத்தும் உங்களுக்கு வேறு லெவலில் நடந்துடும். இதைத்தான் வள்ளலார் சத் விசாரம் அப்படின்பார். சத் விசாரம்னா என்ன, ஓம். ஓம்ன்றதுக்குள்ள தான் 96 தத்துவங்கள் அடங்கியிருக்கு, இந்த மொத்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. தத் சத், தத் அப்படின்னா என்ன, அந்த பிரம்மம், சத் அந்த பிரம்மம் அதுவே இங்கே இருக்குது. அப்போ என்ன, இந்த பிரம்மத்தை தான் கேள்வி கேட்குறேன், எனக்கு வேணுங்கிற பதிலுக்கு அந்த பிரம்மம் இங்கே எங்கே இருக்குது, எனக்குள்ளேயே இருக்குது. அப்போ அந்த பிரம்மத்தை எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறேன். கேள்வி கேட்க மைண்ட் அந்த இடத்துல சுத்த ஆரம்பிக்குது. சுத்த அங்கே இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து போட்டுருது. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கணுன்ற அவசியம் இருக்கா? ஆன்ம ரீதியாக எனக்குள்ளே நடக்கக்கூடிய ஆன்மா ரீதியான எக்ஸ்பீரியன்சஸ் வேறு, பட் ஒரு 100 கோடி ரூபா இழந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னா அதை நான் இழந்து கற்றுக்கணுன்ற அவசியமே இல்லை, எனக்கு கேள்வி ஞானன்ற ஒன்று இருந்ததுன்னு வைங்க. இப்படிலாம் நடந்தால் எப்படிலாம் போய் எப்படிலாம் முடியுன்ற மைண்ட் ரீதியாக கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த தெளிவு இருந்தது அப்படின்னா 100 கோடி இழக்காமையே 100 கோடி இழந்தவன் என்ன கற்றுக்கிட்டானோ அதை விட டபுள் மடங்கு 3x மடங்கு மிகப்பெரிய ஞானமும் தெளிவும் உங்களுக்கு வந்துடும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்கள் வாழ்க்கை ஒரு சம்பவத்திற்கு உங்களை கொண்டு செல்வதற்கு முன்னால் உங்களுடைய மனம் அந்த இடத்திற்கு சென்று விட வேண்டும். அப்படிலாம் போய் அங்கெல்லாம் நடந்தால் எப்படிலாம் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டம்தான் அது ஆரம்ப கட்டத்தில். பழக 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 எல்லாமே புரிஞ்சிடும், எல்லாமே தெளிஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, எல்லா டோரும் பட்டு 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 போட்டு ஓப்பன் ஆகுங்க. மாபெரும் பிரம்ம ரகசியம் அது.